அடுத்தது பரிசளிப்பு விழா. இவ்விழாவின் தலைவர் ராவ் பகதூர் ரங்கநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அசோக். முதல் பரிசு அசோக். ஏன் சார், அசோக் தவிர வேற யாருமே பரிசு வாங்கல போல இருக்கு. அசோக் தான் இந்த ஸ்கூல்லயே புத்திசாலி பையன். வெரி குட், வெரி குட். இவனுடைய பெற்றோர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தம்பி, உங்க அப்பா பேர் என்ன? கையால் ஆகாதவன் தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பான். அந்த பையன் பேசினதை கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன எஜமா ஞாபகம் தான் வந்துச்சு. ரகுவுக்கு ஒரு பையன் இருந்தா இவன் வயசா இருப்பான். சுதந்திரம் கிடைச்சோம், சின்ன முதலாளி இந்த வீடு வந்து சேரல. அவர் உயிரோட தான் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியல. முதலாளி மாறுதல் இருந்தா தான் சரித்திரம்னு சொல்லுவாங்க. ஆனா என் சரித்திரம், என் குடும்பத்தோட சரித்திரம் எல்லாமே என்னோட முடிஞ்சிடும் போல் இருக்கு. வெள்ளக்காரனுக்கு அடிமையா நான் வாழ்ந்ததுனால என் மகன், மகாலட்சுமி போல மருமக எல்லாரையும் நான் இழந்துட்டேன். என்ன முடியாத செல்வம் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? எண்ணி ஒரு வாரிசு கூட கிடையாது. கொஞ்சம் வண்டி நிறுத்தப்பா, நான் இங்கேயும் இறங்கிற முதலாளி. நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். சரி.